இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 5 ராமேஸ்வரம் மீனவர்களை தற்போது இலங்கை கடற்படையானது கைது செய்திருக்கிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்படும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 5 பேர் இலங்கை கடற்படையால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் 5 ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தற்போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், இது தொடர்பான முழு விவரம் என்ன? ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 5 மீனவர்களையும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். நேற்று 12 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 5 ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், முழு விவரம் என்ன? இன்று காலை ராமேஸ்வரம் மீன்பிடி தினமத்திலிருந்து 500 மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி டோக்கன் வந்து பெற்றுக்கிட்டு மீன்பிடிச்சு கடலுக்கு போனாங்க. கடலுக்கு போய் கச்சத்தீவு மற்றும் நெடுஞ்சி இடையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்காமல் தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஒரு படகையும் அதுல இருந்து 5 மீனவர்கள் சிறைப்பிடிச்சிருக்காங்க. தற்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்ட 5 மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து காங்கேசன் துறை முகாமுக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வராங்க. விசாரணைக்கு முன் இந்த 5 மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வழக்கு பதிவு செய்து நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க இருக்காங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவத்தில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நேற்று மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மீனவர்கள் ஒரு படகு 12 பேர் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு படகு 5 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழக மீனவத்தில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.